அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக வயது வந்த பெண்களுக்கான குறிப்பாக சூதக்கட்டு என்கிற நோய்க்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது விக்கல் என்ற நோய்க்கான ஒரு மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். ஹிகாப் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய தொடர் விக்கல். தொடர் விக்கல் ஒருவருக்கு ஏற்பட்டால் கண்டிப்பாக அது ஒரு வகையான நோயாக மாறி உணவு உட்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படும். தண்ணீர் குடிக்கும்போது புரை ஏறி அவர்களுக்கு ஒரு சிலருக்கு மரணமே கூட ஸ்தம்பிக்கும். அவர்கள் உணவே உண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு தொடர்ந்து விக்கல் வரும்போது மார்பலியும் அவர்களுக்கு ஏற்படும். மார்பு வலி ஏற்படும் போது அவர்களுக்கு மன உளைச்சலும் பல்வேறு வகையான நோய்த்தன்மையும் ஏற்படுவதால் இந்த விக்கலை எளிமையான முறையில் தீர்த்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை திப்பிலி. திப்பிலி உணவு குழாய்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகளை சரி செய்து விக்கலை நிறுத்தும். மார்பு சளி, நெஞ்சு சளியை கரைக்கும். கபஜுரம் வராமல் பாதுகாக்கும் என்பதால் நாம் திப்பிலியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் அதிமதுரம். அன்பான நேயர்களே, அதிமதுரம் மிக சிறந்த இனிப்பு சுவையுடைய ஒரு சிறுகட்டை. தொண்டையில் ஏற்படக்கூடிய அத்தனை குற்றங்களையும் போக்கும். தொண்டை அழற்சி, தொண்டையில் ஏற்படக்கூடிய தொடர் விக்கல், தொண்டை வலி, தொண்டையில் ஏற்படக்கூடிய சளித்தொல்லை, ஒரு வகையான குரல் கம்மல் போன்ற நோய்கள் எல்லாம் விலகி அதிமதுரம் இன்றியமையாத மருத்துவ பொருளாக இருப்பதால் நாம் அதிமதுரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நெல்லி வெட்டல். முதிர்ந்த நெல்லிக்கனிகளை எடுத்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்து உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை நீக்கி நன்றாக மிதமான வெயிலில் காய வைத்து எடுத்துக்கொண்ட நெல்லி வற்றல் நெல்லி முள்ளி என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த நெல்லி வற்றல் கண் குளிர்ச்சி ஏற்படுத்தும். தலைபாரத்தை நீக்கும். கண்கள் எரிச்சல் தன்மையை நீக்கும். உடலுக்கு குளிர்ச்சி தரும். விக்கல், இருமல் போன்ற நோயை தடுத்து நிறுத்தி ஒரு காயகல்பமாக பயன்படுவதால் நாம் காய்ந்த நெல்லி வட்டலையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் இந்துப்பு. சமையல் உப்பு, பொரிகார உப்பு, சவுட்டுலுப்பு, பொட்டுலுப்பு, இந்துப்பு என பல வகைகள் உப்பு நமக்கு கிடைக்கின்றன. இந்துப்பு சற்று கூடுதல் மருத்துவ பயனை கொண்டது. தைராய்டு போன்ற பிரச்சனை வராமல் பாதுகாக்கும். மாதவிடாய் குற்றங்களை போக்கும். தொடர் விக்கல் வராமல் பாதுகாக்கும் என்பதால் நாம் இந்துப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். திப்பிலி 50 கிராம், அதிமதுரம் 25 கிராம், நெல்லி வற்றல் 25 கிராம், இந்துப்பு 10 கிராம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் கல்வத்தில் இட்டு நாம் தூள் செய்து எடுக்க வேண்டும். அவ்வாறு கல்வத்தில் இட்ட அத்தனை பொருட்களையும் தூள் செய்து தனியாக எடுத்து வைத்துள்ளோம். அற்புதமான இந்த பொடியை பயன்படுத்தும் முறையை பார்க்கலாம். தொடர் விக்கல் என்ற சூழ்நிலை ஏற்படும் போது இந்த பொடியிலிருந்து 2 முதல் 5 கிராம் அளவிற்கு 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை இதை சாப்பிட்டு வெந்நீர் குடிக்க வேண்டும். காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை இதை பயன்படுத்த வேண்டும். விக்கல் பூரணமாக நின்றவுடன் இந்த மருந்து பொருளை பயன்படுத்துவதை நிறுத்திவிட வேண்டும். ஒரு சிலருக்கு 2 அல்லது 3 முறையிலேயே பூரணமாகி குணமாகிவிடும். அவர்கள் விக்கல் நின்றவுடன் இந்த மருந்து பொருளை தவிர்க்க வேண்டும். அன்பான நேயர்களே, அற்புதமான முறையில் தொடர் விக்கலை எளிமையாக பூரண குணம் செய்கின்ற இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.